அனைவருக்கும் வணக்கம். சித்த மருத்துவத்தில் இன்று கடுக்காய். தாயை காட்டிலும் சிறந்தது இந்த உலகில் உண்டா? இல்லை என்று சித்தர்கள் கூடுவது கடுக்காயைத்தான். அம்மாவோ ஆறு சுவைகள் ஊட்டி பிணியற்ற உடலை மட்டுமே தேற்றுவாள். ஆறு சுவையும் கொண்ட கடுக்காய் நோய் ஒட்டி உடல் தேற்றும். அப்படியானால் நோயை போக்கும் கடுக்காய்தானே தாயினும் சிறந்தது என்றார் அகஸ்திய சித்தர். சிறந்த மூலிகை கடுக்காய் எண்ண முடியாத மருத்துவ குணங்கள் கொண்டது. இதை தேடி ஏழு கடல் ஏழு மலை தாண்டி எல்லாம் செல்ல வேண்டியதில்லை. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் குறைந்த விலைக்கு கிடைக்கும் மூலிகை சரக்கு இது. ஒவ்வொரு வீட்டிலும் உப்பு சர்க்கரை மாதிரி வாங்கி வைத்திருக்க வேண்டிய முக்கியமான பொருள். பிஞ்சு கடுக்காய், கடுங்கடுக்காய், செங்கடுக்காய், வரிக்கடுக்காய், பால் கடுக்காய் என பல வகை கடுக்காய்கள் உண்டு. இதில் காபுல் கடுக்காய், சூரத் கடுக்காய் என்ற வகைகளும் உள்ளன. பிஞ்சு கடுக்காய் மலச்சிக்கலுக்கு நிவாரணம் தரும். கருங்கடுக்காய் மலத்தை இலக்குவதுடன் உடலுக்கு அழகும் மெருகும் தரும். செங்கடுக்காய் காச நோயை போக்கி மெலிந்த உடலை தேற்றும். வரிக்கடுக்காய் விந்தணுக்களை உயர்த்தி பலவித நோய்களை படுக்கும். பால் கடுக்காய் வயிற்று மந்தத்தை போக்கும் என கடுக்காய்கள் பல வகைகளை கூறலாம். உச்சி முதல் பாதம் வரை பல நோய்களை கடுக்காய்ப்படி மருந்து மருந்தாக்குவதற்கு முன்பு கடுக்காயின் கொட்டைகளை நீக்க வேண்டிய முக்கியம். கடுக்காய்க்கு அகநஞ்சு, சுக்குக்கு புறநஞ்சு என்கின்றார் சித்தர். அதாவது சுக்கை பயன்படுத்துவதற்கு முன்பு அதன் புறத்தோலை நீக்க வேண்டியது முக்கியம். அதே போல கடுக்காய்க்கு அந்த கொட்டையை நீக்கியே பயன்படுத்த வேண்டும். சிக்கிறது சாப்பிட முடியவில்லை என உணவின் மீது வெறுப்பு வரும் சிறந்த மருந்து. கடுக்காயை கஷாயமாக்கி அருந்தினால் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து மலம் இலகும். சர்க்கரை நோய் இல்லாமலேயே அதிகமாக சிறுநீர் கழிக்கும் நோய்க்கும் இந்த துவையல் சிறந்தது. கடுக்காய் நோலை தோலை பொடி செய்து தினமும் மாலை சாப்பிட இளநரை மாறும். மூக்கிலிருந்து ரத்தம் கசியும் நோய்க்கு கடுக்காய் தூள் நசியமிட்டு சரியாக்கிவிடும். சித்த மருத்துவர்கள் துவப்பு சுவைமிக்க கடுக்காய் மலமிழக்கும், அதே சமயம் இரத்தமாக கழிச்சலாகும் சீதைபேதியும் மருந்தாகும் என்று கூறுகின்றார்கள். கடுக்காய் உப்புடன் சாப்பிட்டால் கப நோய்கள் நீங்கும். சர்க்கையுடன் சாப்பிட்டால் சித்த நோயும் நீங்கும். கல்லீர நோய் உள்ளவர்களுக்கு அதற்கென வேறு எந்த மருந்தும் எடுத்துக்கொண்டாலும் கடுக்காய் பொடியை நிலக்கடலை அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து சாப்பிடுவதால் கல்லீரல் தேற்றி காமாலை வராமல் காமிக்கலாம். யமன் அருகில் வராமல் இருக்க காலை கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் அருந்த சொன்னார் சித்தர். யமன் வருவாரோ மாட்டாரோ கொஞ்சம் நோய் கூட்டம் நிச்சயம் வராது என்கிறது இந்த ஆழ்ந்த மருத்துவ உலகம். எனவே இனி உங்கள் இரவு மெனுக்களில் கடுக்காய் இருப்பது நோயில்லா வாழ்வர்களுக்கு சித்தர்கள் தரும் சிறப்பு டிப்ஸ் ஆகும். எனவே கடுக்காயை உணவில் பயன்படுத்தி கொண்டு நோயின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.